பாளையங்கோட்டையில் எனது ஊர் என்பதிலே எனக்கு ஒரு பெருமை உண்டு. ஏனென்றால் என்னுடைய வளர்ச்சியிலும் ஆக்கத்திலும் இந்த ஊரில் பிறந்தது ஒரு முக்கியமான நிகழ்வு ஆகும். பாளையங்கோட்டை என்ற பெயரினாலே இது ஒரு கோட்டை நகரம் என்று அறியலாம், ஃபோர்டிஃபைடு டவுன். அந்த கோட்டை எங்கே என்று கேட்டால், கோட்டை அழிந்து விட்டது. கோட்டையினுடைய கிழக்கு வாசலும் மேற்கு வாசலும் மட்டும் எஞ்சி இருக்கின்றன. மேற்கு வாசல் காவல் நிலையமாகவும் கிழக்கு வாசல் அருங்காட்சியகமாகவும் எஞ்சி இருக்கின்றன. கிடைக்கிற கல்வெட்டுக்கள் 43 கல்வெட்டுக்கள் இந்த ஊரிலே கிடைக்கின்றன. 3 கல்வெட்டுக்கள் சிவன் கோயிலிலே கிடைக்கின்றன. எஞ்சிய கல்வெட்டுக்கள் அழகிய மன்னார் ராஜகோபாலசாமி சொல்லக்கூடிய கோபாலன் கோயிலே கிடைக்கின்றன. இந்த 42 கல்வெட்டுகளும் 9 நூற்றாண்டிலிருந்து 20 நூற்றாண்டு வரை உள்ள கல்வெட்டுகளாகும். காலத்தினாலே முற்பட்ட ஒரு கல்வெட்டு 9 நூற்றாண்டு கல்வெட்டு கோபாலசாமி கோயிலின் முதற் பிரகாரத்தில் ஒரு தூணிலி சித்திரத்தின் கீழே இருக்கின்றன. அசோகவனத்தின் கீழே அமர்ந்திருக்க அனுமன் அவள் எதிரில் பணிமூலம் நின்று கொண்டிருப்பதாக அந்த சிற்பம் புடைப்பு சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே உள்ள கல்வெட்டு வட்டெழுத்தில், 9 நூற்றாண்டு வட்டெழுத்தில் ஸ்வஸ்தி ஸ்ரீ வாம அனித்த அடிக நம்பி இடுவிச்சிறு இத்தூணின் நாமம் ஸ்ரீ அனுமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழகான சிற்பம், அழகான கல்வெட்டு. எந்த கதையாளர்கள் கண்ணிலும் இதுவரைக்கும் அது படவில்லை. அந்த சிற்பத்தை மட்டும் மாத்தே சீனிவாசன் தன்னுடைய நூலில் அற்றைப்படத்துக்கு பயன்படுத்தினார். இன்னும் அதை யாரும் பயன்படுத்தவே இல்லை. பாளையங்கோட்டையிலே அரிய சிற்பங்கள் மிக குறைவு. அதை விட்டால் பாளையங்கோட்டை சிவன் கோயிலே ஒரு நடராசரி சிற்பம் இருக்கிறது, வெண்கட திருமேனி இருக்கிறது. அந்த உயரமான அந்த திருமேனி 10 நூற்றாண்டை சேர்ந்தது. திருவாதிரை என்று மட்டும் நகர்வனம் வருகிற போது அதை எடுத்து வருவார். அதை விட்டால் பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகத்தின் வாசலிலே 2 காளை சிற்பங்கள் இருக்கின்றன. அவை 2 விஜயநகர காலத்து சிற்பங்கள். மிக அழகான அந்த சிற்பங்களையும் யாரும் கண்டுகொள்வதே கிடையாது. பாளையங்கோட்டையினுடைய பழைய பெயர் கல்வெட்டுக்கடி கீழ்கிழக்கூற்றத்தில் ஸ்ரீவல்லப மங்கலம் என்பதாக இருக்கிறது. ஸ்ரீவல்லபம் என்பது முக்கால பாண்டியரிலே ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் என்று ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் அவனுடைய மகனான பராந்தக வீரநாராயணன் என்பவன்தான் பாளையங்கோட்டை ராஜகோபாலசாமி கோயிலை கட்டியவன். அதனாலே அந்த சாமியின் பெயரே வீரநாராயணன் என்பதுதான். இப்பொழுது வைதிகம் பார்த்தனையும் அதை வேதநாராயணன் என்று மாற்றிவிட்டது. கல்வெட்டுக்களிலே வீரநாராயணம் என்றுதான் இருக்கிறது. ஏனென்றால் கோயிலை கட்டிய அரசனின் பெயராலே கோயில் வழங்கப்படுவது தமிழ்நாட்டிலே ஒரு மரபு. சஞ்சை கோயில் ராஜராஜேஸ்வரம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் ராஜேந்திர சோழீஸ்வரம், இப்படி நிறைய ஊர்களிலே அரசனின் பேரிலே கோயில்கள் அமைந்திருக்கும். அந்த வகையிலே பராந்தக வீரநாராயணன் கட்டிய கோயில் வீரநாராயணம். அதுதான் பாளையங்கோட்டையினுடைய பழைய பெயர். பாளையங்கோட்டை என்பது வெள்ளைக்காரன் காலத்திலே தவறுதலாக வந்த பெயர். கோபாலன் கோயிலிலே 42 கல்வெட்டுகள் இருக்கின்றன. பிற்கால சேரர் கல்வெட்டுகள் இருக்கின்றன. முதலாம் ராஜராஜனுடைய கல்வெட்டுகளே 5 இருக்கின்றன. பாண்டியர் கல்வெட்டுக்கு இருக்கின்றன. எனவே சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தருடைய கல்வெட்டுகளும் உள்ள நகரமாக இந்த நகரம் இருக்குது. வெள்ளைக்காரர்கள் இந்த பகுதியை பிடித்த போது அவர்கள் பிடித்த நிலப்பகுதிகள் சில ஜமீன்களிடமிருந்து பிடுங்கப்பட்டவை. அவர்களுக்கு ஜமீன் பாளையம் என்று பெயர். ஜமீன்களிடம் இல்லாத அரசு வசப்பற்ற நிலங்களுக்கு சர்க்கார் பாளையம் என்று பெயர். பாளையங்கோட்டை ஒரு சர்க்கார் பாளையம். இந்த சர்க்கார் பாளையத்திலே ஒரு கோட்டை பெரும்பாலும் அழிந்த அளவிலே இருந்துச்சு. அது சர்க்கார் பாளையம் கோட்டை என்பதுதான் வெள்ளைக்காரன் முதலிலே அடையாளப்படுத்திய பெயர்.
அந்த பெயர் பின்னாலே பாடையங்கோட்டை என்று மருவி விட்டது. பாடையக்காரர்கள் யாரும் இந்த நிரப்புதிலே ஆடவே இல்லை. பொதுவாக வரலாறு ஏன் முக்கியம்? அந்த ஊர் பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லா ஊருக்குமே வேர்கள் ஏன் முக்கியம்? மரத்துக்கு வேர்கள் ஏன் முக்கியமோ அந்த அளவுக்கு வரலாறும் வரலாற்று உணர்வும் ஒரு மதிய சமூகத்துக்கு முக்கியம். வேர்களின் பலத்திலே தான் மரம் நிற்கிறது. வேர்கள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அதுபோல வரலாற்றின் பலத்திலே தான் ஒரு மக்கள் சமுதாயமோ ஒரு நகரமோ நிற்கிறது. எனவே அதை தெரிந்து கொள்ள வேண்டுவது அவசியமாகும். பாளையங்கோட்டை இன்று ஒரு கிறிஸ்தவ நகரமாக அறியப்படுகிறது. ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்றும் இதற்கு ஒரு மறுபெயர். ஊர்க்காரர்கள் பெருமையோடு சொல்லிக் கொடுக்கிற பெயர் ஒன்று உண்டு. அதற்கு காரணம் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன இருந்தன என்பதல்ல, கடவுளால் அல்லது இயற்கையால் வஞ்சிக்கப்பட்ட கண்டறியாதவர்களுக்கும் இங்கே கல்வி நிலையம் இருந்தது, காது கேளாதவர்களுக்கும் இங்கே கல்வி நிலையம் இருந்தது. எனவே கண்டறியாதவர் காது கேளாதவருக்கும் கூட கல்வி வழங்கிய நகரம் என்பதனாலே இது ஆக்ஸ்போர்ட் என்று சொன்னார்கள். நூற்றாண்டு பெருமையும் அதற்கு முந்திய பெருமையும் பல வகையிலே இந்த நகரத்துக்கு உண்டு. தென்னிந்தியாவின் மிக மூத்த பத்திரிகை 150 வயதாகிறது, இன்றும் வந்து கொண்டிருக்கிறது. பாளையங்கோட்டையிலிருந்து நற்போதகம் என்பது அதனுடைய பெயர். அதுதான் தமிழ்நாட்டிலே மிக மூத்த பத்திரிகை, இந்த ஊரிலிருந்து வருகிறது. அதுபோல உலகம் முழுக்க பரவிய ஆராய்ச்சி பத்திரிகையும் 1971 இந்த நேரத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சுவையான செய்தி நினைவுக்கு வருகிறது. 1925 ஆரோக்கியமும் சிசுநல வாழ்வும் என்று குழந்தை மருத்துவத்திற்கான ஒரு பத்திரிகை இந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறது. என்னுடைய கருத்துப்படி அநேகமாக மருத்துவர் கிட்டி ஜோசப் அதை நடத்தி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பத்திரிகைகள் பிறந்தபோவன் அது போக நூற்றாண்டு பெருமை பல விஷயங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டு. தமிழ்நாட்டினுடைய முதல் குருடர்பள்ளி 100 முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் பெண்கள் கல்லூரி சாதாட்டக்கள் மகளிர் கல்லூரி 1863 ஆரம்பிக்கப்பட்டது. சேவியர் உயர்நிலைப் பள்ளியும் 1863 ஆரம்பிக்கப்பட்டது. காது கேளாதார் பள்ளியும் 1892 ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி நூற்றாண்டு கண்ட கல்வி நிலையங்கள் பல இந்த நேரத்தில் இருந்தன. இப்பொழுது சில மறைந்து விட்டன. வெள்ளைக்காரர்கள் உருவாக்கிய கல்வி நிலையங்கள் பல. ரெவரண்ட் சாப்டர் உருவாக்கிய யோவான் கல்லூரி, அஸ்வம் சகோதரிகள் உருவாக்கிய அஸ்வம் பெண்கள் பள்ளி, மேரியாடன் என்பவர் உருவாக்கிய மேரியாடன் பள்ளி, இதெல்லாம் அதற்கு உதாரணங்கள். அஸ்வம் பள்ளி 1898 தொடங்கப்பட்டது. கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்த அஸ்வம் சகோதரிகள் கொடுத்த 10,000 பணத்திலே அந்த பள்ளி தொடங்கப்பட்டது. அதை அந்த இடத்திலே தொடங்குவதன் நோக்கம் கிறிஸ்தவர்களுடைய கல்வி நிலையங்கள் தொடங்கி நெடுங்காலமானாலும் இந்து பெண்கள் படிக்க வரவில்லை. எனவே மேற்சாதி இந்து பெண்கள் இருக்கும் இடத்திலே ஒரு பள்ளியை தொடங்கி பார்க்கலாம் என்று இந்த இடத்திலே அஸ்வம் பள்ளியை தொடங்கினார்கள். அப்பொழுதும் வரவில்லை. அதன் பின்னர் சாதாரணத்தக்கள் மகளிர் கல்லூரி வந்த பிறகுதான் ஓரளவு பெண்கல்வி முன்னேறியது. அதன் பின்னர் இன்றைக்கு நிறைய பெண்கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்வதானால் காந்திமதி அம்மன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, இது இஞ்ஞாசியார் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, செவன் தாபோஸ் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, இதெல்லாம் உதாரணங்கள். பாளையங்கோட்டையே இன்றைக்கு அதனுடைய மக்கள் தொகையிலே கணிசமான பகுதி மாணவர்கள் தான். அதற்கு ஒரு நல்ல விளைவை சொல்வதாக இருந்தால், கோடை காலத்திலே பள்ளி கல்லூரி விடுதிகள் மூடப்பட்டு என்பதனால் பால் தாராளமாக கிடைக்கும். அதை சொன்ன உடனேயே சொல்லுவார்கள், பள்ளிக்கூடம்லாம் மூடி இருக்குல்ல அப்படின்னு. அந்த அளவுக்கு
மாணவருடைய நகரமாக இந்த நகரம் இப்பொழுது இருந்து வருகிறது. தேச விடுதலை போராட்டத்தில் பாளையங்கோட்டையின் பங்கு மிக மிக குறைவானது. ஒரே ஒரு முறை வடக்கு கரை வீதியிலே துப்பாக்கிச் சூடு நடந்ததாக வ.உ. சிதம்பரனார் இந்து பத்திரிகைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதை தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக வேகமாக நடைபெற்று 1965 சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. அதன் பின்னர் 1973 பேராசிரியர் சீனிவாசன் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அதிலே இந்த நகரமே ஆடி போனது. அதன் விளைவாக கொல்லப்பட்ட மாணவன் ரூர்நாதனுக்கு தெற்குக்கலை வீரின் முனையிலே சிலை இருக்கிறது. ஒரு மாணவனுக்கு சிலை என்பது இங்கேதான் முதலிலே இருக்கிறது.